ஜிம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜிம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். அப்பர் பாடிய ஓர் தலத்தை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தலங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். வில்வம் தலம் வட்சமாக உள்ள இந்த தலத்தில் சூரிய தீர்த்தமும் சிங்கமுக தீர்த்தமும் அமைந்த தலமாகவே இன்று நாம் சிந்திக்கப் போகும் குடந்தை கீழ்கோட்டம் என்கின்ற தலம் அமைந்துள்ளது. குடந்தை கீழ்கோட்டம் என்பதில் குடந்தை என்பது கும்பகோணத்தை குறிப்பிடுகிறது. இதனை கீழ்கோட்டம் என்கின்ற பெயரோடும் இந்த சுவாமி தற்போது நாகேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுவதால் இந்த தலமானது நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற சிவாலயங்களில் கும்பேசர் அமைந்த தலமும் நாகேசர் அமைந்த தலமும் சோமநாத சுவாமி அமைந்த சோமேஸ்வர தலமும் முக்கியமான தலங்களாக உள்ளன. இவை மூன்றுமே பாடல் பெற்ற தலங்களாக விளங்குகிறது. வில்வம் தல விருட்சமாக உள்ள இந்த தலத்தில் சுவாமி மிக பிரசித்தமாக நாகேஸ்வரர் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். அம்பாள் பிருகன் நாயகி என்கின்ற பெயரோடும் அழைக்கப்படுகிறார். இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குடந்தை கீழ்கோட்டம் தலம் நகரத்தின் மையப்பகுதியிலேயே உள்ளது. இந்த தலமானது கும்பகோணம் காரைக்கால் பாதை அல்லது கும்பகோணம் குடவாசல் பாதையில் செல்லும் பேருந்துகள் யாவும் இந்த தலம் வாயிலாகவே செல்லும். அப்படி குடந்தை கீழ்கோட்டம் தலமானது நாகேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தின் முக்கியத்துவம் என்ன என்று புராண நிகழ்வுகள் மூலம் நாம் பார்ப்போம். குடந்தை கீழ்கோட்டம் தலமானது நாகேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலமாக விளங்குகிறது. கும்பகோணத்தில் அமிர்த கலசம் ஒதுங்கிய தலமாக இருந்தபோது வில்வமே அங்கே நாகம் என்று சொல்லக்கூடிய நாகநாத சுவாமியாக அங்கே அருள்பாலிக்க எழுந்துருளியதாக புராணம் மூலம் அறிந்தோம். அப்படி ஆதிசேஷன் வழிபட்ட தலமாக இந்த நாகேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலம் விளங்குகிறது. குடந்தை கீழ்கோட்டம் என்கின்ற பெயரோடு அப்பரின் பாடலில் பதிவு செய்யப்பட்ட தலம் இந்த தலமாகும். இங்கே சூரிய தீர்த்தம் மற்றும் சிங்கமுக தீர்த்தம் பிரதானமாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் சூரிய தீர்த்தம் அமைந்துள்ளதால் இது சூரியனால் வழிபடப்பட்ட கேத்திரம் என்பதை அறிகிறோம். அப்படி சூரியன் பூஜித்த தலமாக இந்த தலம் இன்றும் விளங்குகிறது. காரணம், சித்திரை மாதம் 11, 12, 13 தேதிகளில் இன்றும் சுவாமியின் மீது சூரிய கிரணங்கள் விழும். இதில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், சூரியனுக்கென தனி சன்னதியும் அது ஒரு தனி ஆலய அமைப்பாகவும் மிக அழகான சிற்ப வேலைப்பாடுடனும் திளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த தலத்தில் சுவாமிக்கு அதனாலேயே பாஸ்கரேஸ்வரர் என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. முற்காலத்தில் வில்வ வனமாக இது திகழ்ந்ததால் வில்வநாதேஸ்வரர் என்கின்ற பெயரும் இந்த தலத்திற்கு அமைந்துள்ளது. வில்வநாதர் அருள்பாலிக்கும் தலமாக குடந்தை கீழ்கோட்டம் அமைந்துள்ளது. ஆதிசேஷன் வழிபட்ட பல தலங்களுள் இந்த தலமும் பிரதானமாக இருக்கக்கூடிய தலமாகும். அதனாலேயே இன்றும் ராகுகேது பரிகாரங்கள் செய்பவர்கள் இந்த தலத்தில் வந்து ராகுகேது தோஷ நிவர்த்திக்காக வழிபாடு செய்கின்றனர். அப்படி ஆதிசேஷனுக்கு இந்த தலத்தில் சுவாமி பிரத்யட்சமாகி எவ்வாறு அருள் புரிந்தார், அவர் வேண்டிக் கொண்டதுதான் என்ன என்பதை பார்ப்போம். ஆதிசேஷனானவன் 1000 தலைகளை கொண்டவன் என்று புராணம் மூலம் அறிகிறோம். அப்படி இந்த உலகத்தின் பாரத்தை தாங்கியவர் தன்னுடைய ஒரே தலையினால் இந்த உலகத்தின் பாரத்தை தாங்க வேண்டும் என்றும், உலகத்தின் பாரத்தை தாங்குவதனால் தனக்கு ஏற்பட்டுள்ள உடல் வலியிலிருந்தும் சோர்விலிருந்தும் நாம் விடுவிட வேண்டும் என்றும் சுவாமியை நோக்கி தவமிருந்தார். அப்பொழுது ஆதிசேஷனுக்கு அருள் பாலித்ததால் இந்த சுவாமிக்கு நாகேஸ்வரர் என்கின்ற பெயர் அமைந்துள்ளது. சூரியனும் பூஜித்த முக்கியமான தலமாக இந்த தலத்தில் கங்கை விநாயகரும் அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் மிகவும் விசேஷமானவர்.
ஆடல் வல்லான் என்கின்ற பெயரோடு இந்த நடராஜர் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் நடராஜர் சன்னதி தேர் அமைப்பில் உள்ளது ஒரு விசேஷமான தகவலாகும். மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த நடராஜர் சன்னதியானது மகாவிஷ்ணு புல்லாங்குழல் ஊத அம்பாள் தாளங்களை இட இந்த ஆனந்த கூத்தாடிய பெருமானாக ஆடல் வல்லான் திகழ்வதாக ஐதீகம். அப்படி தேர் சக்கர வடிவில் 12 ஆரங்களும், ஆரம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு 12 ராசிகளுக்கு உடையதாக இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளன. அப்படி தேரின் அமைப்பு கொண்ட இந்த நடராஜர் சன்னதியானது 2 குதிரைகள் கொண்டும் 4 யானைகள் கொண்டும் இழுத்து செல்லப்படுவது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்படி கலைநயம் மிக்க பல சிற்பங்களை கொண்ட தலமாகவே குடந்தை கீழ்கோட்டம் என்கின்ற நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் இன்று பரிமளிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பழைய தலமானது நடராஜர் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைந்துள்ள தலமாக விளங்குகிறது. முற்காலத்தில் சோழர் காலத்தில் கல்வெட்டுகளில் இந்த குடந்தை கீழ்கோட்டமானது கீழ்கோட்டத்துடைய நாயனார் என்கின்ற பெயரோடும், கீழ்கோட்டத்துடைய ஈஸ்வரர் மகாதேவமுடையார் என்கின்ற பெயரோடும் அழைக்கப்பட்டிருக்கிறார். சூரியனால் பிரத்யட்ச பூஜை சித்திரை மாதத்தில் 3 நாட்கள் நடைபெறுவதால் பாஸ்கரேஸ்வரர் என்கின்ற பெயரோடும், வில்வவனம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டதால் சுவாமி வில்வவனேஸ்வரர் வில்வநாதர் என்கின்ற பெயரோடும் அழைக்கப்படுகிறார். அப்பரின் பாடலில் பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த தலமானது சூரிய தீர்த்தம் கொண்ட தலமாக விளங்குகிறது. எவரொருவர் இந்த தலத்தில் வழிபாடு செய்கின்றனரோ ராகு கேது தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிட்டும் என்று ஐதீகம். பல சப்ததான தலங்களை அருகருகே கொண்ட தலமாக கும்பகோணம் விளங்குகிறது என்று அறிந்தோம். அப்படி மேலை காவேரியில் அமைந்துள்ள வலஞ்சுழிநாதர் கோயிலும் சப்ததான தலத்தில் ஒன்றாக விளங்குகிறது என்பது ஒரு முக்கியமான தகவலாகும். அப்படி பாடல் கிடைக்கப்பெறாத தலமாக இருக்கக்கூடிய தாராசுரம் சுவாமிமலை திருப்புகழ் தலம் போன்றவையும் கூட இந்த சப்ததான தலத்தில் ஓர் தலமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் வழிபாடு செய்த முக்கிய தலமாக நாகேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த குடந்தை கீழ்கோட்டம் தலம் விளங்குகிறது. கங்கை விநாயகர், பிரளயகால ஈஸ்வரர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற உமையொருபாகன் அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் எவரொருவர் இந்த உமையொருபாகனை வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு தாம்பத்தியத்தில் அன்யூன்யமும் நல்ல திருமண வாழ்க்கையும் கணவன் மனைவியரிடையே நல்லுறவும் ஏற்படும் என்று பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வர் என்கின்ற ஐதீகமும் உள்ளது. அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த கீழ்கோட்டத்தில் அமைந்துள்ள குடந்தை கீழ்கோட்டத்துடைய நாயனார் என்றும், குடந்தை கீழ்கோட்டத்து கூத்தனார் என்கின்ற பெயரோடும் பாஸ்கரேஸ்வரர் இந்த தலத்தில் அருள்பாலிக்கிறார். இந்திய தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்படும் பழமையான ஆலயமாகவே இந்த நாகேஸ்வர சுவாமி கோயில் விளங்குகிறது. ராகுகேது பரிகாரத்தலமாக ஆதிசேஷன் பூஜித்த தலங்களுள் ஒன்றாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த தலத்தில் ஒரு முக்கியமான வரலாற்று விஷயமும் உள்ளது. சமீப காலத்தில், அதாவது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஆவார். பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். பாடகச்சேரி என்கின்ற ஊரானது நமக்கு ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய குரு தலத்திற்கு மிக அருகாமையில் அருகே ஆண்டான்கோவில் என்கின்ற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஆண்டான்கோவில் செல்லும் மார்க்கத்தில் ஆலங்குடி ஆண்டான்கோவிலுக்கு மத்தியில் இந்த பாடகச்சேரி அமைந்துள்ளது. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து வந்துள்ளார். முற்காலத்தில் இப்படி முக்கியமான தலமாக, அதே சமயத்தில் சம்பந்தர் அப்பர் அவர்கள் பாடிய தலமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் உள்ள பல தலங்களுள் அப்பர் பாடிய இந்த தலமானது புதர்மண்டி கிடந்தது என்கின்ற தகவல் நமக்கு ஆச்சரியத்தையே உண்டு பண்ணுகிறது. எத்தனையோ காலங்களுக்கு முற்பட்ட சுவாமி சுயம்புவாக அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் இப்படி ஆலயமானது சிதிலமடைந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட போது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய கழுத்தில் பித்தளை சொம்பு ஒன்றை இட்டுக்கொண்டு அதையே உண்டியலாக மேற்கொண்டு உண்டியல் கலையமாக திருத்தெருவாக சென்று யாசித்தாராம்.
அவ்வாறு யாசித்து பொருள் திரட்டி இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்துள்ளார். அப்படி இந்த தலமானது ஒரு முன் உதாரணமாகவே விளங்குகிறது. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் மேற்கொண்ட பெரும் அந்த பணியினாலேயே இந்த ஆலயம் இன்று நாம் பார்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது. பிற்காலத்தில் இந்திய தொல்லியல் துறை இதை பராமரித்து வந்தாலும் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய கழுத்தில் செம்பு கலசம் கொண்டு தொடர்ந்து திருத்திருவாக சென்று யாசகம் கேட்டு இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்தார் என்பது இக்கால சந்ததியினருக்கு ஒரு செய்தியாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் ஆலயங்களை காத்தால்தான் நமது தர்மங்களை காக்க முடியும். ஆலயங்களை காக்கும்போது அங்கே நல்லன எல்லாம் நடக்கும், அங்கே கல்வி மேம்படும், இறை வழிபாடும் பெருகும். அப்படி குடந்தை கீழ்கோட்டம் தலமானது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளால் ஒவ்வொரு தெருவாக சென்று பிச்சை எடுத்து இந்த ஆலயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது என்பது ஒரு விசேஷ தகவலாகும். அப்படிப்பட்ட ராகுகேது பரிகார தலமாக விளங்கக்கூடிய இந்த நாகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்து நாம் எண்ணற்ற பலன்களை பெறுவோமாக. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் ஓர் தலத்தை பற்றி சிந்திப்போமாக.